சர்வதேச அளவில் நாட்டம் அடிக்கும் கோட்டாவின் செயல். உக்கிப்போன அரசியல். உலகம் பூராக இலங்கை அரசியலை வருகின்றார்கள். சர்வதேசத்திடம் தோற்றுப்போன இலங்கை உலக நாடுகளிடம் மட்டுமில்லை, அரபு நாடுகளிடமும் முழுமையாக தோற்றுப்போய்விட்டது. இலங்கையின் வெறுப்புணர்வு அரசியல் சிறுபான்மை மக்களை வெறுப்பூட்டும் அரசியல். முஸ்லிம்களின் மார்க்க சட்டங்களில் மூக்கை நுழைத்து அவர்களை இழிவுபடுத்தி மன ரீதியாக முஸ்லிம்களை வெறுப்படைய செய்யும் அரசியலால் அரபு நாடுகள் இலங்கை மீது வெறுப்படைந்துள்ளது. ஒரு சொட்டு பெட்ரோல் கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு இலங்கை இருக்கின்றது. அரபு நாடுகளுக்கு திரிந்து பெட்ரோல் பிச்சை கேட்கின்றார்கள். குவைத்துக்கு போனார்கள், கத்தாருக்கு போனார்கள், துபாய்க்கு போனார்கள், சவுதி அரேபியாவிற்கு போகிறார்கள். யாருமே இவர்களை ஏற்றுக்கொண்ட பாடு இல்லை. கடந்த காலங்களில் முஸ்லிம்களின் மதராசாக்களை நிறுத்துவோம், அரபு மதராசாக்களை இல்லாமலாக்குவோம், பள்ளி வாயில்களை குறைக்க வேண்டும் என்றெல்லாம் வீரவசனம் பாடிய கோட்டாவும் ஞானசாரரும் இன்று கேவலப்பட்டு விட்டார்கள். அல்ஹாஜையும் அவனது ரசூலையும் இழிவுபடுத்திய ஞானசேர கோட்டாவுக்கு பின்னால் இருப்பது ஞானசார தேரர் என்பது இன்று அரபு நாடுகளுக்கும் புரிந்துவிட்டது. இதனால்தான் இலங்கை அரபு நாடுகளின் காலில் விழுந்து முத்தமிடுகின்றது, பிச்சை கேட்கின்றது, எமக்கு உதவுங்கள், நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் என அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் குவைத் கூறிவிட்டது, தாகத்துக்கு தண்ணீர் வழங்கலாம், உங்கள் மதவெறி அரசியலுக்கும் வெறுப்பூட்டும் அரசியலுக்கும் ஊக்கிப்போன அரசியலுக்கும் உம்மால் எதுவும் செய்ய முடியாது. நீங்களும் உங்கள் கூட்டாளிகளும் உங்கள் கூட்டமும் அரசியலிலிருந்து விலகினால் நாம் உங்களுக்கு இலவசமாக பெட்ரோல் தருகின்றோம் என்று அரபு நாடுகள் கூறியும் கூட பதவி ஆசையில் 2.5 கோடி மக்களின் நலனை கருத்தில் எடுக்காமல் தனது பாதுகாப்பை எண்ணி இன்னமும் அதிகார மேடையில் அமர்ந்திருக்கும் கோட்டாவை விட இழிவான ஒரு புத்திஜீவி இந்த உலகத்தில் இல்லை. கோட்டாவுக்கு முட்டுக் கொடுக்கும் ரணிலும் அவ்வாறுதான். ரணிலும் குள்ள நெறி. அவர் நீருக்குள் நெருப்பை எடுத்துக்கொண்டு போகின்றவர். முஸ்லிம்களுக்கென்று குழி தோண்டியவர். திகன கண்டி பிரச்சினைக்கு மூல காரணமாக இருந்த உதவாக்கரை ரணில் விக்ரமசிங்கதான். அதன் பிரதிபலனை இன்று அவர்கள் அறுவடை செய்கிறார்கள்.